ஏ அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமதி பொய்மையே பேசி பொழுதுநீசுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே எல்லாமல்லாம எப்படாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார் விந்தங்களில் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நேயர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 8 மற்றும் 9 இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஓகேவா? 8 இடம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரையில் ரொம்ப ஏற்கனவே அஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமா அது மிதுன ராசி தான். ஏன் அப்படிங்கிட்ட, ஒரு பக்கம் அஷ்டம சனி நடக்குது, ஒரு பக்கம் 2/12 செவ்வாய் ராகு 12 இடத்துல இருக்காங்க. பொதுவா ராகு 12 இடத்துல இருந்தாலும் நிம்மதியான உறக்கம் இருக்காது, நிம்மதியான தூக்கம் ஏன் இருக்காது, அப்ப அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எதனால வரும் கிடையாது, பிரச்சனைகளாலதான் வரும். அப்போ ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுதே அங்க வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனா 12 இடத்துல 2 கிரகங்கள், அதுவும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய கிரகங்கள் 2 அங்க இடத்துல இருக்குதுன்னு சொன்னாக்கா, அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதிகமான கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மிதுன ராசி அன்பர்கள். எடுத்த உடனே நம்ம இப்படி இருக்கே சுவாமி அப்படின்னாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பதே இந்த மார்ச் மாதம் வம்பு வழக்காக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கேசஸாக இருக்கட்டும், அதே போல ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கட்டும், தொழில் போட்டிகள், தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல தொழிலோ வீடோ குடும்பமோ வேலையோ அதில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் ஆகட்டும், அக்கம்பக்கத்து வீடு ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பொறுமையா நடந்துக்கோங்க. எதையுமே கொஞ்சம் அதிகமாக அவசரம் மட்டும் பட்டுடாதீங்க. ஏன்னா 12 இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு டக்குன்னு எடுத்த உடனே கையை தான் நீட்ட சொல்வார். ஓகேவா? ஸோ அதனால நீங்க அதை வந்து ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோலா நீங்க இருந்துக்கிறது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்கின்ற பொழுது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் மார்ச் மாதம், அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும், கொஞ்சம் அதிகமான அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ரொம்ப நீங்கள் அதிகமான கடின உழைப்புகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கடினமாக உழைக்கிறீங்க, 100% வேலை செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 50% தான் அதற்கான பலன்கள் அல்லது அதுக்கான வருமானம் வரும். ஸோ நீங்கள் 100 மார்க் எடுத்தால் தான், 100% 100 மார்க்கு நீங்கள் பரீட்சையை எழுதினாதான் உங்களுக்கு 50 மார்க் கொடுப்பாங்க இந்த கிரகம். அப்படி பார்க்கின்ற பொழுது அது தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், கம்பெனியாகட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், சரிங்க, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமா இந்த மாதம் வந்து அதிக காம்படிஷன் அதிகமானதாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் வந்து போட்டிகள்ன்றதை விட அந்த இடத்துல வந்து உங்களுடைய எஃபர்ட் வந்து அதிகமாக தேவைப்படும், அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல நீண்ட நாட்களாக ஏதாவது பிஸ்னஸ்க்காக, பிஸ்னஸ் சான்ஸ்க்காக நீங்க காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தொலைதூரத்துல இருந்து இல்லை இந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஜாப் ஆர்டர் வந்தால் நல்லா இருக்கும், இந்த ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு ஆர்டர் கிடைச்சா இந்த வருஷம் பூரா நமக்கு சிறப்பானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக் தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதே போல கார்கோ, ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க, ஸோ அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ
ஓகேவா உங்க தொழில வேலை செய்யறவங்களே சமயத்துல பிரச்சனையா இருக்கலாம், தொழில நல்ல தொழிலாளர்கள் அமையாம இருக்கலாம், விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லாம இருக்கலாம், அல்லது அவங்களாலே உங்களுக்கு ட்ரபுள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். சோ இது எல்லாமே மிதுன ராசியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாதிரியான ஸ்ட்ரகிளிங்கான பிசினஸா தான் அமைந்திருக்கும். அது இந்த மாசம் கொஞ்சம் அக்கறை அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மிதுன ராசி என்பர்களே. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வருமானம் எப்படி இருக்கும், செலவுகள் எப்படி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையில மிதமான வருமானம் தான் இருக்கும், நிச்சயமா அதிகமான வருமானம்னு சொல்ல முடியாது. அப்படியே உங்களுக்கு வருமானம் வந்தாலும் அது வந்து நீங்களா மனசு வந்து ஒரு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வீண் விரயமா மாறாது. அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஒரு பூஜை பண்றதோ ஒரு கோவிலுக்கு போறதோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு நல்ல சுபகரியமாக நீங்க அதை செய்யணும், நீங்க மனசு வந்து பணத்தை செலவு பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா அதுவே உங்களுக்கு அசுபகரியமாக வீண் விரயமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாதிரி வந்துடும். ஆகையினால முடிஞ்ச அளவுக்கு ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும், அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலத்தை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே இந்த முட்டி வலி சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எலும்பு முதுகெலும்பா இருக்கலாம், கழுத்து எலும்பா இருக்கலாம், பிளஸ் நர்வ்ஸ் அந்த நரம்புகள் சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இந்த தோள்பட்டைகள் கழுத்து இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இந்த ஆபரேஷன் போல விஷயங்கள்லாம் இருந்தாலுமே கூட அதுலேயும் கொஞ்சம் நீங்க அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல அடுத்ததா குடும்பம், குடும்பம்னு சொன்னாலே அதுல வந்து குடும்ப ஒற்றுமை அதுதான் பார்க்கணும். ரிலேஷன்ஷிப் அது அக்கா தம்பிகளாக இருக்கலாம், உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், இல்லை வந்து அத்தை மாமாவா இருக்கலாம், அக்கா மாமாவா இருக்கலாம், பிளஸ் கணவன் மனைவியா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா பொதுவாகவே நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், நிம்மதியான உறக்கம் இருக்காது, மகிழ்ச்சியான தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதில் குறிப்பாக பார்க்கணும்னாக்கா இந்த மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது மருமகள் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் கொஞ்சம் மாமியார் வயசில் பெரியவங்களாக இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது தான் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல மருமகளும் வர வந்திருக்கக்கூடிய இடத்த புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கணும். ஏன்னா பொதுவாக உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறதுனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதே இல்லை என்ற அந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வெற்றியை தரும். குறிப்பாக ஒரு ஏப்ரல் மாதம் வரையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்டாக இருக்கிறது. ஸோ குடும்பம் பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அவர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் அவசியம் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். ஓகேவா, ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாததால் தான் உங்களுக்கு பிரிவே ஏற்பட்டது. ஸோ அது என்ன குணாதிசயங்களால் ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கார் கோவப்பட்டார் அடிச்சிட்டாரு இல்லை வந்து வேறு ஏதேனும் ஒரு குடிச்சிட்டு வந்தார் அந்த மாதிரி ஏதேனும் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம், இல்லை மனைவி போயிட்டாங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். ஆனால் அது ஏன் அப்படி நடந்ததுனாக்கா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அதில் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தோஷங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணாதான் அப்போ தான் உங்களுடைய அந்த வாழ்க்கையை மீண்டும் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாக்கா உங்கள் கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஜாதகத்தை கொண்டு சரிபார்த்து அந்த பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கான செலவுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், வருமானத்தை விட செலவு தான் அதிகமானதாக இருக்கும். ஸோ செலவை குறைச்சிக்கிறது நல்லது. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை முதலீடுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் நன்றாக யோசித்து செயல்படுவது சிறப்பை தரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அதே சமயத்தில் அந்த ப்ளூ மெட்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க டிப்பர் லாரி வச்சிருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஜேசிபி இயந்திரம், அதே போல் அரசாங்க சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது ரோட் கான்ட்ராக்ட்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்டு, அந்த வாட்டர் டேங்க் கான்ட்ராக்ட்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட், நம்ம கான்ட்ராக்ட் அந்த எடுத்து அரசாங்கம் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட உங்களுக்கு தொழில் இருந்தக்கூடிய போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குமே, ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் மறைமுக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ செலவுகள் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரையில கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதுக்கு மேலும் இது நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு பொதுவான பலனாகும். இது
மிதுன லக்னமாகட்டும் மிதுன ராசியாகட்டும் பொதுவான பலனாகும். இது உங்களுக்கு பொருந்துமா, செப்பரேட்டா இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நடக்காது. ஏன்னா உங்களுடைய பர்த் சார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அல்ல, வேறுபடும். ஆகினால் உங்களுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டே மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி சனேசன். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.